வெல்கம் டு அஞ்சோஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான ராகி இட்லி தோசை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மாவரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ஏற்கனவே 1 டம்ளர் கொட்டிட்டேன், இப்போ 1 டம்ளர் கொட்டுறேன். இப்போ இதே டம்ளரில் நான் இட்லி அரிசி எடுக்க போகிறேன். 2 டம்ளர் ராகிக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி. அரிசி வந்து இட்லி அரிசி தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வரும். 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ 1 டம்ளர் அரிசி சேர்த்தாச்சு. மொத்தமாக நம்ம 3 டம்ளர் சேர்த்துருக்கோம். இதுக்கு 1/2 டம்ளர் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கோம். இந்த டைமில் வேணால் வெந்தி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை 2-3 ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். பாருங்க, நான் 3 ட்ரிப் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது 6 லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு ராகி வந்து கிரைண்டரில் நல்லா அரைப்பட்டு மாவு நல்லா மஞ்சி வரும். இது 8 மணி நேரம் ஊறின வாட்டி நம்ம எப்படி இதை அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ராகி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு. ராகி உளுந்த அரிசிலாம் நம்ம ஊற வச்சது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எப்பயும் கிரைண்டரில் இட்லிக்கு ஆட்டுற மாதிரியே ஆட்டிக்கலாம். நான் போட்டிருக்க இந்த 3 டம்ளர் கணக்கு வந்து அரைப்படி உலக்கில் அளந்தீங்கன்னா அரைப்படி வரும். இப்போ வந்து இதை எப்பயும் இட்லி காட்டுற மாதிரி தான் நம்ம ஆட்டுறோம். தனித்தனியாக ஊற வச்சு ஆட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம உளுந்து இது கூடவே சேர்த்து ஊற வச்சுருக்கனால நமக்கு 2 ட்ரிப் போடுற அவசியம் இல்லை, ஒரே ட்ரிப்பாக ஆட்டி எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு அரைச்சி முடித்ததும் நமக்கு இந்த மாவோட பதம் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் ராகியோட தொல்லி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ரொம்ப சத்து தான் அது. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கிரைண்டர்லேருந்து வலிச்சிடலாம். மாவு நான் வலிச்சிட்டேன். வலித்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து 6 லிருந்து 8 மணி நேரம் புளிக்க விடணும். இல்லை நீங்கள் சாயங்காலம் ஆட்டினீங்கன்னா ஓவர் நைட் புளிக்க விட்டு காலையில் கூட ஊற்றலாம். இது நல்லா புளித்ததும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் எனக்கு புளிச்சிருக்கு. நல்லா பாருங்கள், மாவு பொங்கியும் வந்திருக்கு எனக்கு. இது வந்து 6 லிருந்து 8 மணி நேரம் இந்த மாதிரி கண்டிப்பாக புளிக்க வச்சிங்கன்னா மட்டும்தான் இட்லி வந்து உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வரும். இதை நல்லா புளிக்க வச்சு அப்புறமேட்டு இட்லி ஊற்றுங்க. இப்போ அதை நம்ம நல்லா கரண்டி போட்டு கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். எப்படி நீங்கள் உப்பு போடாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. நான் மாவு நல்லா கரைச்சிட்டேன். ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ அதில் எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லி தட்டு தான் இருக்குன்னா அதில் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா விதமான இட்லி தட்டுலேயுமே இந்த இட்லி ஊற்றலாம். உங்களுக்கு இந்த இட்லி வேகிறதுக்கும் டைம் வந்து 5 லிருந்து 10 நிமிஷம். எப்பயும் இட்லி நம்ம வைப்போம் இல்லையா, அதே டைம் தான் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். ஒரு வித்தியாசமும் கிடையாது. இட்லி ஊற்றியாச்சு, இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. எல்லா இட்லியும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ அருமையான ராகி இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராகியில் தோசையும் எப்படி ஊற்றுறதுன்ட்டு பார்க்கலாம்.
இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நான் மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைக்கலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நான் இட்லிக்கு ஆட்டினனால உங்களுக்காக ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும் தோசை மட்டும்தான் ஊற்றுவீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி தான். சில குழந்தைங்களுக்கு இட்லி சாப்பிட பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி தோசை கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாவில் நம்ம பணியாரம் கூட செய்யலாம். நார்மலாக குழி பணியாரம்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி பணியாரம் கூட செய்யலாம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து அந்த மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம எப்பயும் குழி பணியார கல்லில் ஊற்றுற மாதிரி ஊற்றி பணியாரம் கூட செய்யலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பணியாரம் செஞ்சு கொடுத்தா. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, பருப்பு சாம்பார் எல்லாம் ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு தோசை வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி தான், ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் எடுக்கிறது தான். எனக்கு இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு, இப்போ தோசை எடுத்துடலாம். நான் பணியாரம் ஊற்றுறதை காமிக்கல, ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன், பணியாரமும் செய்ய முடியும்ன்ட்டு. இப்போது ராகி இட்லி தோசை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதோட தக்காளி சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு அதில் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளி சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். ராகி இட்லி தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. பாய்.